ஈரோடு மாவட்டம் பாசூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புகுந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த 30,000 ரூபாய் மதிப்பிலான சரக்கு பாட்டில்கள் மற்றும் 2 சிசிடிவி கேமராக்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து டாஸ்மாக் கடை சூப்பர்வைசர் கதிர்வேல் மலையம் பாளையம் காவல் நிலையத்தில் அளித்ததன் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட குட்டப்பாளையத்தைச் சேர்ந்த தருண்ராஜ், வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இருவரை கைது செய்து கோபிசெட்டி பாளையம் சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவர் உட்பட 10 பேர் கொண்ட கும்பல் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் ஒன்றிய கழக செயலாளர் எம் கே தண்டபாணி முன்னிலையில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் சாலை வசதி, குடித்தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்தனர். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். அரியலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த வங்கியில் இரத்தத்தின் இருப்பு குறைவாக உள்ளதை அறிந்த மாவட்ட காவல்துறையினர் இரத்த தானம் செய்ய முடிவு செய்தனர். இதனையொட்டி அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து இரத்த தானம் செய்தார். இதேபோல் மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறையினர், ரோந்து காவல்துறையினர் மற்றும் ஆயுதப்படை காவல்துறையினர் ஏராளமானோர் இரத்த தானம் செய்தனர். பின்னர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பழங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட துறிஞ்சிக்கொள்ளை ஊராட்சியில் திமுக சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி அதிமுகவை புறக்கணிப்போம் என்ற தலைப்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிளைக்கழக செயலாளர் சந்திரமோகன், புவனகிரி கூட்டமைப்பு தலைவரும் அம்மன்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான அப்பா ரவிக்குமார், சேத்தியாத்தோப்பு நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் மனோகர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அதிமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றினர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அடுத்த பூந்தோட்டம் புதுத்தெரு கிராமத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் சிரமமடைந்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் மழை பெய்தால் சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வலங்கைமான் வட்டாட்சியர், வட்டார ஊராட்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினருடன் இணைந்து சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சாலையில் நாற்று நட்டும், தெருவில் தேங்கியுள்ள தண்ணீரில் மீன்பிடித்தும், பாடை கட்டியும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாறாப்பட்டு பகுதியில் இருந்து வெளி மாநிலத்திற்கு காரின் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ஆம்பூர் கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மாறாப்பட்டு பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த காரில் சோதனை மேற்கொண்டபோது அந்த காரில் 17 மூட்டைகளில் 1.5 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை அடுத்த நெய்குப்பை காலனி பகுதியைச் சேர்ந்த அஞ்சலை என்பவரது கணவர் செல்வராஜ் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தனது 11 வயது மகளுடன் வசித்து வந்துள்ளார். கூலி தொழிலாளியான அஞ்சலை கடந்த 9ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு புதூர் சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த டிராக்டர் அஞ்சலை மீது மோதியது. இந்த விபத்தில் அஞ்சலை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த அஞ்சலியின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் டிராக்டர் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய 15 வயது சிறுவனை கைது செய்ய வேண்டும், இறந்த பெண்ணிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அஞ்சலியின் உடலை வாங்க மறுத்து பெரம்பலூர் அரசு
மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அஞ்சலை வீட்டில் இருக்கும்போது பாண்டியனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வேலைக்கு விவசாய வேலைக்கு அழைத்து கொண்டு செல்லியிருந்திருக்கார்கள். ஒரு மணி நேரம் கழித்து அஞ்சலை இறந்துவிட்டது என்று தகவலை சொல்லுகிறார்கள். படுகொலை செய்துவிட்டு இவர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்துவிட்டு அஞ்சலையை தற்காலிகமாக செத்து போனது என்று தகவலை தருவது வன்மையாக கண்டிக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பாண்டியனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த மேனகா என்ற பெண்ணும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஆரல் குந்தியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் கடந்த 9ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனிடையே மேனகாவின் பெற்றோர் தனது மகளை சீனிவாசன் கடத்திவிட்டதாக திருப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மேனகாவின் பெற்றோர் சீனிவாசனை மிரட்டுவதாகவும் தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த மேனகா தங்களது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் உள்ள காமராஜர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இதுவரை அரசு சார்பில் லேப்டாப் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின்னர் 2019-20ஆம் ஆண்டு பயின்ற மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியை லேப்டாப் வழங்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த துணை ஆணையர் தீபா சத்யன் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. எரிவாயு குழாய் திட்டத்திற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூந்தலூர் ஆசனூர் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் எரிவாயு குழாய் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான ஆட்சேபங்களை 21 நாட்களுக்குள் மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தையல் இயந்திரம் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள உஷா தையல் இயந்திரம் நிறுவனம் இந்தியா முழுவதும் 24,000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நிறுவி ஏழை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் விதவைகளுக்கு தையல் பயிற்சி அளித்து பயிற்சி பெற்றோருக்கு தையல் இயந்திரம் வழங்கி வருகிறது. இந்நிலையில் தஞ்சையில் உள்ள ஜெட் இந்தியா நிறுவனம் கோவை NMCT நிறுவனம் இணைந்து தஞ்சை பூதலூர் திருவையாறு பகுதிகளைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ்வுள்ள 10 பயனாளிகளை தேர்வு செய்து உண்டு உறைவிடத்துடன் 11 நாள் தையல் பயிற்சி அளித்தது. இந்நிலையில் அதற்காக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஜெட் இந்தியா பயிற்சி அலுவலகத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பயிற்சி பெற்ற பெண்களுக்கு சான்றிதழ் மற்றும் தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் 1,741 நபர்களுக்கும் சிதம்பரம் நந்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் ராணி சீதைப்பள்ளி பரங்கிப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வான 2 மாணவிகளுக்கு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார்.
தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பான் செக்கர்ஸ் மகளிர் கல்லூரியில் ஏஎம்சி அலுமினி லிட்ஜுவல்ஸ் அரிமா சங்கம், வசந்த மரிமா சங்கம், மருத்துவக் கல்லூரி, குருதி வங்கி, பான் செக்கர்ஸ் மகளிர் கல்லூரி, ஹெல்த் சங்கம் சார்பில் மாணவிகளுக்கு கொரோனா விழிப்புணர்வு மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கேத்தலீனா, கல்லூரி செயலர் மாரியம்மாள் வசந்தம், அரிமா சங்க தலைவர் சாகுல் ஹமீத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று குருதிக்கொடை வழங்கினர். இந்த முகாமில் தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் வேலுமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குருதிக்கொடை அடித்த மாணவிகளை பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குவதால் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தூய்மையை கடைபிடிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஊராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக முதற்கட்டமாக 14 ஊராட்சிகளுக்கு 14 புதிய வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கி வாகனங்களின் இயக்கத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், சுற்றுலா நகரமான நீலகிரியில் திடக்கழிவுகளை கையாளுவது சவாலாக இருந்து வரும் நிலையில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் விதமாக ஊராட்சி பகுதிகளில் தலா 7.94 லட்சம் ரூபாய் மதிப்பில் 14 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வண்டிகள் வாங்கி கொடுத்திருக்கோம். இது மாவட்ட ஊராட்சி நிதியில இருந்து வழங்கப்பட்டிருக்குது. ஒரு வண்டியினுடைய விலை வந்து 7,94,000. இது போக அந்த அதை மாற்றி அமைக்கணும், அந்த டிப்பர் அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது ஊராட்சி நிதியிலிருந்து பண்றதுக்காக அணைகள் வழங்கியிருக்கோம். இன்று வந்து 14 ஊராட்சிகளுக்கு இந்த வண்டியானது வழங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் பூலம் வலசு சேவல் சண்டை என்பது கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே நடந்து வந்தது. இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சேவல் காலில் கட்டப்பட்ட கத்தி குத்தி இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் இந்த போட்டிக்கு 2015 முதல் 2018 வரை தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019 பிப்ரவரி மாதம் சேவல் கட்டு நடந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு சேவல் கட்டு எனப்படும் சேவல் சண்டைகளை வரும் 13 நடத்த கரூர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சேவல் சண்டைக்கான ஆடுகளத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. அதேபோல ஊர் மக்கள் சார்பில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய மகாபலிபுரம் சாலை கேளம்பாக்கம் அருகே பொடூரில் உள்ள இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் 11 பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் சதீஷ் ரெட்டி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கான செயலிகளை உருவாக்க ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள கல்லூரிகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும், அதில் அண்ணா பல்கலைக்கழகம் மிகச் சிறப்பாக செயல்படுவதாகவும், இதுபோன்ற ஆராய்ச்சிகளில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பிரதமரின் ஆலோசனைப்படி பாதுகாப்பு துறைக்கென 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை கொண்டு 5 ஆராய்ச்சி மையங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூரில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு வேட்டி மற்றும் துண்டு, பெண்களுக்கு பருத்தி நூலால் செய்யப்பட்ட சேலை வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சுமார் 8,000 தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அப்போது அரூர் வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரே கிடத்தில் குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்கின்ற மழைநீரானது குடகனாறு பெரிய வாய்க்கால் வழியாக வந்து கன்னிமார் ஓடை பகுதியில் ராஜவாய்க்கால் மற்றும் குடகனாறு பாசன வாய்க்கால் என இரண்டாக பிரிந்து செல்கின்றது. இந்த இரண்டு கால்வாய்களும் பிரியும் இடத்தில் கடந்த 2010 புது பொதுப்பணித்துறை சார்பில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக குடகனாற்றிற்கு செல்லும் நீரானது முழுவதுமாக தடைப்பட்டுவிட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றினை கடந்த ஆண்டு தொடுத்தார். இந்த வழக்கினை தற்போது விசாரித்த நீதிமன்றம் தடுப்பணையின் உயரத்தை குறைத்து குடகனாற்றிற்கு தடையின்றி நீர் செல்வதற்கான நடவடிக்கைகளை 6 காலத்திற்குள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இனிவரும் காலங்களில் குடகனாறு ஆற்றில் உள்ள பகுதியில் சாய நீர் கழிவு கலந்து மாசுபடுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே ஊடகங்கள் அதில் உள்ள உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வந்து அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடகனாறு பாசன விவசாயிகளின் உரிமை காக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு முழுமையாக பொதுநல நோக்கில் தொடரப்பட்ட வழக்கு. என் சார்பில் பத்திரிகையாளருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் எல்லைக்குட்பட்ட கரசமங்கலம் பகுதியில் லத்தேரி காவல்துறை சார்பில் கிராம மக்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட சரக காவல்துறை துணைத்தலைவர் டிஐஜி காமினி கலந்து கொண்டு குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய டிஐஜி காமினி, இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது தலைக்கவசம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். அதோடு அப்பகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தர்மபுரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக கல்லூரி முழுவதும் தோரணங்கள் கட்டி வண்ண கோலமிட்டு சிறப்பான வகையில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் மாணவிகள் சேலையிலும் மாணவர்கள் வேட்டியணிந்தும் வந்திருந்தனர். கல்லூரி பேராசிரியர்களும் பாரம்பரிய உடைகளான பட்டு வேட்டி, சட்டை மற்றும் பட்டு சேலைகள் அணிந்தபடி விழாவில் பங்கேற்றனர். இதனையடுத்து கல்லூரி மைதானத்தில் துறைவாரியாக புது மண்பானைகளில் புத்தரிசியிட்டு பொங்கலிடப்பட்டது. பின்னர் தமிழர்களின் வீரத்தை போற்றும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இன்று எங்கள் கல்லூரியில் மாணவர்கள் மிகச்சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றார்கள். இந்த பொங்கல் விழாவை கல்லூரியில் கொண்டாடுவதற்குரிய நோக்கமே நம்முடைய தமிழ் மரபு சார்ந்த பண்பாட்டு செல்வங்களை, விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் இங்கே மாணவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள்.